ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி இல்லம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாந்தி இல்லம் சேனலில் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் கத்திரிக்காய் சாதம் எப்படி பண்ணுறதுனாங்க பார்க்க போகிறோம். அதாவது கர்நாடகா கத்திரிக்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப கொஞ்சம் கலர்ஃபுல்லான சாதம் இது வந்து. இது ரொம்ப நம்ம லஞ்ச் பாக்ஸ் பசங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து செஞ்சு கொடுத்துடலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அதுக்கு இந்த சாதத்துக்கு ஒரு பொடி மட்டும் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த பொடி தான் இதுக்கு வந்து டேஸ்ட் கொடுக்க போகிறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு மீடியம் சைஸ் ஸ்பூனில் வந்து கடலைப்பருப்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். ஆயிலெலாம் சேர்க்க வேணாம். நம்ம வந்து நல்ல ஒரு ட்ரை பேன்லேயே எல்லாம் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பெரிய ஸ்பூனில் பாருங்கள், முழு மல்லி வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். வெள்ளை உளுந்து வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் பெரிய ஸ்பூனில். இது வந்து குட்டி ஸ்பூனில் சோம்பு ஒரு ஸ்பூன், ஜீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். எள் வந்து ஒரு ஸ்பூன், அந்த எல்லாமே அந்த குட்டி ஸ்பூனில் தான் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். கசகசா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு. ரெண்டு துண்டு பட்டை குட்டியாக அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, பிச்சுட்டு சேர்த்துக்கலாம். அது மாதிரி கிராம்பு வந்து ரெண்டே ரெண்டு கிராம்பு, ஏலக்காய் வந்து ரெண்டே ரெண்டு ஏலக்காய், காஷ்மீரி மிளகாய் வத்தல் வந்து நான் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு 4-5. இது வந்து காரம் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும், அதனால் 2 மிளகாய் வத்தல் காரத்துக்கு சேர்த்துருக்கேன். ஸோ இது கலர் நல்லா கொடுக்கணுங்கிறதுக்காண்டி காஷ்மீரி மிளகாய் வத்தல் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அது இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு 4 காய்ந்த மிளகாவே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் கலர் கொடுக்கும் அவ்வளோதான். இது வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு நல்ல கலராக இருக்கும், மற்றபடி வந்து ரொம்ப காரமெல்லாம் இருக்காது. ஸோ இது பாருங்கள், எல்லாத்தையும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி எல்லாமே வரளவுக்கு, கடலைப்பருப்பு வெள்ளை உளுந்து இதெல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரளவுக்கு நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறமா நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் இது மாதிரி பொடி பண்ணி இந்த பொடி எடுத்து வச்சுக்கலாம். புளி வந்து 1 கப் ரைஸ்க்கு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி நல்லா ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் அதிகமாக ரைஸ் சேர்க்கறதுக்குன்னா புளி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்ல ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கலாம். அதுலேயே ஒரு நல்ல 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். ஸோ இதிலேயே தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கடுகு, வெள்ளை உளுந்து, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், ரைஸும் இதிலேயே போட்டு நான் ஆல்ரெடி சாதம் வந்து நம்ம ஆல்ரெடி குக்கரில் வச்சு எடுத்துட்டேன். ஸோ இதில் தான் சேர்க்க போகிறோம் ரைஸ், அதனால் கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், முந்திரி பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா கொஞ்சமாக குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 4-5 முந்திரி பருப்பு கூட போதும்தான். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க, தீஞ்சிடக்கூடாது. கத்திரிக்காய் வந்து நல்லா இது மாதிரி பீசஸாக கட் பண்ணி, எந்த கத்திரிக்காய்னாலும் ஓகே, இது மாதிரி கட் பண்ணிவிட்டு லைட்டாக மசாலாவோட நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த புளி தண்ணியவும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த கத்திரிக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு, ரைஸில் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருப்போம், அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி, நல்லா தண்ணி ஊற்றி கத்திரிக்காயை நல்லா வேக விட்டுருங்க. நல்லா இந்த ஸ்டேஜுக்கு நல்லா பாருங்கள், சூப்பராக கலர்ஃபுல்லாக வெந்துருச்சு. உங்களுக்கு கத்திரிக்காய் பசங்க சாப்பிடுவாங்கன்னா ஓரளவுக்கு முழுசு முழுசாக நம்ம ரைஸில் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லா மசிச்சு விட்டுருங்க. அதில் கத்திரிக்காய் இருக்குது அப்படின்ற மாதிரியும் நமக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. நான் வீடியோக்காக வேண்டி கொஞ்சம் கத்திரிக்காய் தெரிகிற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லா இந்த ஸ்டேஜில் நல்லா குழைவாக வேக வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டிங்கன்னா சூப்பராக கத்திரிக்காய் மசிஞ்சிடும், அதில் கத்திரிக்காய் சேர்த்துருக்க மாதிரியே தெரியாது. ஸோ பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம சாதத்தை வந்து சேர்த்துக்கலாங்க. இந்தளவுக்கு 1 கப் அளவுக்கு ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ எல்லா ரைஸையும் வந்து நம்ம கொஞ்சம் சூடாகவே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. சரி, அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்லே வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணுவேன்னா கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு சாதம் வந்து உங்களுக்கு ஆறிதுன்னு இருக்கும். அந்த மசாலா கொஞ்சம் நம்ம ரைஸும் வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. மசாலாவோட நல்லா வந்து கிளறின பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஆறிடுச்சுன்னா நல்லா சாதம் வந்து புலப்பலான்னு வந்துடும். அதுக்கு மட்டும் சூடாக இருக்கையில் கொஞ்சம் குறைவாக தர மாதிரி இருக்கும். இது பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கு பிறகு நல்லா சூப்பராக இருக்குங்க சாதம், நல்லா புலப்பலப்பலான்னு இருக்கும். இதை நீங்கள் வந்து பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாக கொடுத்து விடலாங்க, பசங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. கத்திரிக்காய் கூட நல்லா மசிச்சுடுங்க. காரம்லாம் இருக்காது, காஷ்மீர் மிளகாய் வத்தல் தான் சேர்த்துருக்கேன். இல்லை காரம் உங்களுக்கு கம்மியாக வேணுன்னா கம்மி பண்ணிக்கோங்க. மற்ற நம்ம பொடி சேர்த்து பண்ணிக்கிறதுனால டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. ஒரு ஆனியன் ரைத்தா மட்டும் இருந்தால் போதும், அல்டிமேட்டாக இருக்கும். இல்லாத ஒரு பொட்டேட்டோ, நம்ம வந்து பொட்டேட்டோ ஃப்ரை கூட பண்ணி கொடுத்துடலாம். பசங்களுக்கு கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஆஃபீஸ் போகிறவங்க கூட இது மாதிரி குக்காக அழகாக செஞ்சு எடுத்துகிட்டு போகலாங்க. ஸோ நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சாந்திலம் சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கேன். ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாந்திலம் சேனல். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.